இந்த விஷயத்துல இருந்து, இந்த வங்காளதேசம் இன்னைக்கு பாக்குற விஷயத்துல இருந்து இந்தியா என்ன சார் கத்துக்கு? மக்கள் நலனையோ நோக்கி சிந்திச்சா அவங்க தலைவரா இருக்க முடியும். தன்னலம் தனக்கு மட்டும் அதிகாரம் வேணும்ன்ற மாதிரி யோசிச்சாங்கன்னா இவங்க மாதிரி ஓட அவங்களுக்கு பெரிய கோபம் என்னன்னா, 2024 எலெக்ஷன்ல தான் இப்ப ஜெயிக்கிறாங்க அவங்க. ஜனவரி ஜெயிச்ச தேர்தல்ல இந்தியாவோட உளவுத்துறை வந்து உள்ள புந்து ஏதோ பண்ணிட்டாங்க, அதனாலதான் வந்து இவங்க ஜெயிச்சாங்க. அது சாத்தியம் இல்லை. சுதந்திர போராட்ட வீரர்கள் எப்படி வாங்குறது? இப்ப எப்படி இருக்குன்னா, உங்க அப்பா போராட்டம் பண்ணியிருப்பேன் அங்கிள், எங்க அப்பாவும் உங்க கூட தான் வந்தாரு. இவருக்கே வயசாயிருக்கும், ஒரு 70 வயசாயிருக்கும். ஒரு லெட்டர் மட்டும் வாங்கிட்டு உங்க சுதந்திர போராட்ட வீரர் சர்டிஃபிகேட் அவருக்கு இருக்கும்ல, அது ஒரு ஜெராக்ஸையும் வாங்கி கொண்டு போய் தாசில்தார் ஆஃபீஸ்ல கொடுத்தாரு, எங்க அப்பா சுதந்திர போராட்ட வீரர்னு சர்டிஃபிகேட் வாங்கிடலாம். அப்ப இது மாதிரி டூப்ளிகேட் சர்டிஃபிகேட் நிறைய இருக்கு. ஐத்தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இருந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் எழுத்தாளர் டி எஸ் கிருஷ்ணன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு சார். ரெண்டு பெரிய பிரச்சனை உலக அளவில் பேசு பொருளாக மாறி இருக்கிறது. முதல் பிரச்சனை பங்களாதேஷுடைய பிரச்சனை, இன்னொன்று ஈரானுடைய பிரச்சனை. நம்ம பங்களாதேஷ் தான் ஆரம்பிச்சிடலாம் சார். என்ன பிரச்சனைன்ற ஓரளவுக்கு மக்கள் புரிஞ்சிக்க முடியுது. ஏதோ நாட்டை விட்டு பிரதமர் போயிட்டாருன்ற மாதிரி சொல்கிறாங்க, எங்கெங்கயோ தஞ்சம் அடைஞ்சதாக சொல்கிறாங்கன்ற மாதிரி இருக்கு. பிரச்சனையுடைய பின்னணி தான் என்ன சார் ஆக்சுவலாக? அதாவது இந்த பிரச்சனையோட பின்னணியை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா, நீங்கள் முகலாயர்கள் காலத்துக்கே போயிருந்தோம், அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஏன்னா இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த பங்களாதேஷ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பெல்லாம் அப்போ கிடையாது. அப்போ வந்து இந்த பங்களாதேஷ், இப்போ இருக்க வெஸ்ட் பெங்கால் எல்லாமே ஒன்றா தான் இருக்குது. பெங்கால் ப்ராவின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பெங்கால் ப்ராவின்ஸ் வந்து ஆங்கிலேயர் காலத்தில் அட்மினிஸ்ட்ரேஷன் பர்பஸுக்காக ரெண்டாக பிரிக்கிறாங்க, ஈஸ்ட் பெங்கால் வெஸ்ட் பெங்கால் அப்படின்னு. அப்படி பிரிக்கும்போது என்னென்னா, அந்த சைடில் வந்து மெயினான வேலைகள் வந்து என்ன நடக்கும்னா, இண்டிகோ பிளான்டேஷன் தான். அப்போ இண்டிகோன்னு சொல்லிட்டு ஒரு வகையான ஒரு செடி, அந்த செடியிலேருந்து அந்த நீல நிற சாயம் எடுக்க முடியும், இண்டிகோன்னு சொல்லக்கூடிய கலர். அந்த அது வந்து நம்ம இதில் பார்த்தீங்கன்னா விப்ஜியார்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, வயலட்டுக்கு அடுத்த கலர் இண்டிகோ, அதுக்கு அடுத்தது ப்ளூ. அது வயலட் மாதிரியும் ப்ளூ மாதிரியும் ரெண்டும் கலந்த மாதிரி ஒரு கலராக இருக்கும், அதுதான் இண்டிகோன்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த தோட்டங்களெல்லாம் வளர்க்கும்போது இதை வந்து அதை மெயின்டைன் பண்ணுறது கஷ்டமாக இருக்குன்னு ரெண்டாக பிரிக்கிறாங்க, ஈஸ்ட் பெங்கால் வெஸ்ட் பெங்கால். அப்படி இன்றைக்கும் பாருங்கள், நம்மள்கிட்ட வெஸ்ட் பெங்கால் இருக்குது. வெஸ்ட் பெங்கால் இருக்குன்னா ஈஸ்ட் பெங்கால்னு ஒன்று இருக்கணும் இல்லை, அண்ணாநகர் ஈஸ்ட்னா அண்ணாநகர் வெஸ்ட் ஒன்று இருக்குல்ல. அப்போ அந்த மாதிரி இங்கே ஒரு வெஸ்ட் பெங்கால் இருக்குன்னா, நான் ஈஸ்ட் பெங்கால் எங்கே போச்சு அப்படின்னா, அது ஏற்கனவே ஈஸ்ட் பெங்காலில் தான் இருந்து இவங்க பிரித்து வைக்கிறாங்க. அப்போது வந்து மக்கள் வந்து பெருவாரியாக ஈஸ்ட் பெங்காலில் முஸ்லீம்ஸ் இருக்கிறாங்க. அப்போது அதை வந்து ஆங்கில நம்ம இதில் வரலாறுகளில் பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ மக்கள் இடம்பெயர ஆரம்பிக்கிறாங்க. என்னென்னா, வெஸ்ட் பெங்காலில் இருக்கிற முஸ்லீம்ஸ் எல்லாம் ஈஸ்ட்டுக்கு போகலான்னு பிளான் பண்ணுறாங்க, ஈஸ்ட் பெங்காலில் இருக்க ஹிந்துஸ் எல்லாம் இங்கே வந்துடணும்னு பிளான் பண்ணுறாங்க. இந்தியா பாகிஸ்தான் கதை மாதிரி தான் அப்படியே போயிட்டு. ஆமாம், இந்தியா பாகிஸ்தானோட ப்ரோட்டோடைப்னு சொல்லலாம். ஸோ இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா, கல்கத்தா முதற்கொண்டு வெஸ்ட் பெங்கால் எல்லா இடமும் மிகப்பெரிய கலவரம், ரத்த கலரி. நீங்கள் ஹேராம் படம் பார்த்தீங்களா? அந்த ஹேராமில் முதல் ஒரு கலவரத்தில் வந்து
ராணி முகர்ஜி செத்து போகிற காட்சியெலாம் வருது இல்லை, அது அதுதான் அந்த பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால். சரியா, இப்போ இந்த பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால்லாம் முடிஞ்சு அதுக்கப்புறம் இந்தியாவுக்கு சுதந்திரம் கொடுத்துடலாம் அப்படின்ற ஒரு கட்டம் வரும்போது என்ன நடக்குது, இந்தியாவை வந்து பல மாநிலங்களாக ஆங்கிலேயர்கள் பிரித்து வச்சுருந்தாங்க. முதல்ல பெங்கால் ப்ராவின்ஸ்னு இருந்தது, அந்த பெங்கால் ப்ராவின்ஸ் அப்புறம் யூனியன் ப்ராவின்ஸ், யுனைடெட் ப்ராவின்ஸ், பெங்கால் ப்ராவின்ஸ்னு ரெண்டாக பிரிக்கிறாங்க. இப்போ இருக்கக்கூடிய உத்தரப்பிரதேஷெல்லாம் முதல்ல பெங்காலில் தான் இருந்தது ஒரே பேரில், அப்புறம் யூனியன் ப்ராவின்ஸ்னு இப்போ இருக்க உத்தரப்பிரதேஷில் பகுதியெல்லாம் பிரிக்கிறாங்க. அப்புறம் டெல்லி பகுதி இருக்குது, பாம்பே இருக்குது, நார்த் வெஸ்ட் ஃப்ரான்டியர் இருக்குது, மெட்ராஸ் ப்ராவின்ஸ் இருக்குது. இப்படி பல இடங்களில் இருக்கும்போது சுதந்திரம் கொடுக்கும்போது என்ன சொல்கிறாங்க, பாகிஸ்தான் தனியாக பிரிக்கணுன்றப்ப நார்த் வெஸ்ட் ஃப்ரான்டியர், நார்த் வெஸ்ட்னா வடமேற்கு இப்போ இருக்கக்கூடிய பாகிஸ்தான் பகுதி, அதை நார்த் வெஸ்ட் ஃப்ரான்டியர்னு சொல்லி அதை வந்து பாகிஸ்தானாக பிரிச்சுட்டாங்க. மீதம் இருந்தால் டெல்லி, கல்கட்டா, மும்பை, சென்னை இந்த ப்ராவின்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து இந்தியான்னு கொடுத்துட்றோம். அது போக வந்து ஒரு 536 பிரின்ஸ்லி ஸ்டேட், அதாவது சமஸ்தானங்கள் இருக்குது. அது போக பார்த்திங்கன்னா திருவிதாங்கூர் இருக்குது, ஜுனாகத்னு ஒன்று இருக்குது, இது என்ன ஹைதராபாத் ப்ராவின்ஸ் இருக்குது. இவங்கெல்லாம் தனித்தனியாக இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் என்ன ஒரு ஆப்ஷன் கொடுக்குறாங்கன்னா, நீங்கள் வேணும்னா இந்தியா கூட சேர்ந்துங்க, இல்லைன்னா பாகிஸ்தான் கூட சேர்ந்துங்க, இல்லை நீங்கள் தனியாக இருக்கிறனால இருந்துங்க. இவ்வளோ ஆப்ஷன் கொடுக்குறாங்க. ஆமாம், அவ்வளோ ஆப்ஷன் கொடுத்துட்டு போயிடுறாங்க. காங்கிரஸ் எதிர்பார்த்தது என்னன்னா, எல்லா இடத்தையும் அவன் வெள்ளக்காரன் வச்சிருந்தது அப்படியே தூக்கி நம்மகிட்ட கொடுத்துருவாங்க அப்படின்னு எதிர்பார்த்தது, அவன் அப்படி கொடுக்கல. ஏன்னா அவன் சொன்ன கான்செப்ட் வேற சுதந்திரத்துக்கு, இவங்க சொன்ன கான்செப்ட் வேற, அது வேற ஒரு சப்ஜெக்ட், இன்னொரு நாள் பேசலாம். அப்போ இப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஜுனாகத் அப்புறம் கேரள சமஸ்தானம் இவங்கெல்லாம் வந்து பாகிஸ்தான் கூட சேர்றேன் அப்படின்னாங்க. அதை நம்ம சேர்த்து விட முடியாதுன்னு சொல்லிட்டு தான் சர்தார் பட்டேல் வந்து என்ன பண்ணுறாரு, உள்ளே புகுந்து எல்லாரையும் பேசி கேசி எல்லாரையும் உள்ளே கொண்டாடுறாரு. ஹைதராபாத் ரொம்ப நாள் சேராமல் தான் இருந்தாங்க, 1960 கிட்ட தான் அதுக்கப்புறம் சேர்க்குறாங்க. அங்கே ரசாக்கர்னு சொல்லிட்டு ஒரு மூமெண்ட் இருக்குது, அதெல்லாம் ஒரு பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு. இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் பெங்கால் வந்து நான் பாகிஸ்தான் கூட போகிறேன்னு சொல்லிட்டாங்க. ஸோ உடனே சரின்னு சேர்த்துக்கிட்டாங்க. அது வந்து ஒரு ஓரமாக தானே இருக்குன்னு விட்டாங்க இவங்களும், அதுவும் முழுக்க முஸ்லீம் பாப்புலேஷன் தான் இருக்குது, அதனால் விட்டுருவோன்னு அப்படியே விட்டாங்க. அப்படி விட்டதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, அது பாகிஸ்தான், இது ஈஸ்ட் பாகிஸ்தான் அப்படின்னு வச்சிருக்கிறாங்க 1971 நினைக்கிறேன். அப்போ தான் என்ன ஆகுதுன்னா, அங்கே வந்து 60 கடைசியிலே வந்து அங்கே நிறைய பிரச்சனை கிளம்புது. இங்கே எப்படி நம்ம வந்து தமிழ்நாட்டில் இந்திய எதிர்ப்பு போராட்டம் பண்ணுறோமோ அதே மாதிரி அங்கே வந்து அவங்க உருது எதிர்ப்பு போராட்டம் பண்ணுறாங்க. பாகிஸ்தான் என்ன பண்ணுறாங்க, மொழி பிரச்சனை அங்கேயும் இருக்குது, மொழி பிரச்சனை எல்லா இடத்துலையும் இருக்கும். நம்ம என்ன நினச்சிக்கிறோம், மதம் தான் ஒன்றா சேர்க்கும்னு நினைக்கிறோம், மதம்லாம் ஒன்றா சேர்க்காது, மொழி தான் ஒன்றா சேர்க்கும். ஏன்னா நான் பிறக்கும்போது என்ன மொழி பேசுகிறனோ சாகிற வரை அதுதான் என்னோடய தாய்மொழி. நான் அமெரிக்கா போகலாம், ஜப்பான் போகலாம், எங்கே வேணால் போகலாம், எங்கே போனாலும் எனக்கு தமிழ்ன்றது தான் தாய்மொழி. நான் கிறிஸ்டின் ஆகலாம், முஸ்லீம் ஆகலாம், நாத்திகன் ஆகலாம், எதா வேணால் இருக்கலாம், ஆனால் தமிழ் வந்து மாறாது. மற்ற எல்லாமே மாறக்கூடிய விஷயம், நான் குடியிருக்கக்கூடிய இடம், நான் பின்பற்றக்கூடிய மதம் எல்லாமே மாறும், ஆனால் என் தாய்மொழி மாறாது. அப்போ அங்கே உருதுவை வந்து கட்டாய பாடமாக பாகிஸ்தான் முழுவதும் அப்படின்னு அவங்க சட்டம் கொண்டு வராங்க. அப்படி சட்டம் கொண்டு வரும்போது ஈஸ்ட் பாகிஸ்தான்லேயும் எல்லாரையும் உருது படிக்கின்றாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் உருது ஏன் படிக்கணும், எங்கள் தாய்மொழி வங்கமொழி, பாங்களா அப்படின்னு அவங்களோட மொழியில் சொன்னால் பாங்களான்னு சொல்லுவாங்க, நாம் வந்து அதை வங்காள மொழின்னு சொல்கிறோம். ஸோ இந்த வங்காள மொழி தான் நாங்கள் பேசுவோம் அப்படின்னு சொல்லி தான் பெரிய போராட்டம் ஏற்படுது. முஜிபுர் ரஹ்மான் அப்படின்ற தலைமையில தான் அந்த போராட்டங்கள் முன்னெடுக்கப்படுது. அப்போது இந்திரா காந்தி தான் என்ன பண்ணுறாங்க, இந்தியாவிலேருந்து படைகள் அனுப்பி பாகிஸ்தான் இராணுவம் அங்கே வந்துடுது ஆல்ரெடி, பாகிஸ்தான் இராணுவத்துக்கு எதிராக இந்தியாவின் படைகளை அனுப்பி அதுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்து அதை தனி சுதந்திர நாடாக அறிவித்து பங்களாதேஷ். 1971 அப்போது பங்களாதேஷ் அப்படின்றது தான் அதோட பேர். பங்களான்றது மொழி, அந்த மொழியோட பேர் தேஷ்ன்ற நம்ம தமிழ் நாடுன்னு சொல்கிற மாதிரி பங்களாதேஷ் அப்படின்னு அவங்க வச்சுருக்கிறாங்க. அந்த மொழியின் பெயரால் தான் அந்த நாட்டுக்கு பேர் வருது, முஜிபுர் ரஹ்மான். அந்த முஜிபுர் ரஹ்மானோட பைய பொண்ணு தான் இவங்க ஷேக் ஹசீனா பேகம். அப்போ என்ன ஆகுதுன்னா, அவர் பங்களாதேஷின் முதல் தலைவராக வர்றாரு, அவரை வந்து ஃபாதர் ஆஃப் பங்களாதேஷ்னு சொல்லுவாங்க. 1975 வந்து ஒரு பெரிய மிலிட்ரி கூப், இராணுவ கழகம் நடக்குது. அந்த இராணுவ கழகத்தில் முஜிபுர் ரஹ்மானோட குடும்பமே மொத்தமாக கொல்லப்படுகிறது. அந்த நேரத்தில் இவங்களும் ஷேக் ஹசீனா பேகமும் அவங்க தங்கச்சியும் ஜெர்மனில் படிச்சுட்டு இருக்காங்க, அதனால அவங்க ரெண்டு பேரும் உயிர் தப்பிச்சிட்டாங்க, இல்லைன்னா அவங்களும் போய் சேர்ந்துருப்பாங்க. அப்புறம் அவங்க வந்து இந்தியாவில் வந்து படிக்கிறாங்க. அதன் பிறகு 81 தான் வந்து பங்களாதேஷ் போகிறாங்க. போய் டெமோக்ராட்டிக் முறையில், ஜனநாயக முறையில் போராட்டங்கள்லாம் பண்ணி உள்ள அரசியலில் வந்து அடுத்த கட்டமாக
அறியப்படுகிறார். இப்படியே அவங்க உள்ள வர்றாங்க. அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா காலிஜியான்னு சொல்லிட்டு ஒருத்தங்க இருக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேருக்கு தான் எப்பவுமே போட்டி நடந்துகிட்டே இருக்கும். இப்படி நடக்கும்போது இதுல என்ன ஒரு சிக்கல் வருதுன்னா, ஈஸ்ட் பெங்காலாக அது இருந்தப்போ ஒரு சுதந்திர போராட்டம் நடந்திருக்கு ஆங்கிலேயரை எதிர்த்து, சரியா? அதுக்கப்புறம் பாகிஸ்தானை எதிர்த்து போராடியவர்கள் இருக்காங்கல்ல, அது ஒரு அவங்களும் சுதந்திர போராட்ட வீரர்கள் தானே. ஓ, பிரிட்டிஷ் ராஜில இருந்து ஈஸ்ட் பாகிஸ்தானா மாறும்போது அதுக்கு போராடியவர்கள் ஒரு சுதந்திர போராட்ட வீரர்கள், சரியா? அப்புறம் பாகிஸ தானை விட்டுட்டு இவங்க திருப்பி தனி பங்களாதேஷா மாறும்போது அது இரண்டாவது சுதந்திர போராட்டம். அப்ப இந்த சுதந்திர போராட்ட வீரர்கள்ன்றது கொஞ்சம் எண்ணிக்கை வந்து ஜாஸ்தியாங்க. அப்போ என்ன பண்றாங்கன்னா, சுதந்திர போராட்ட வீரர்களுக்குன்னு தனி இட ஒதுக்கீடு அப்படின்னு ஒரு 30-35% கொடுத்துட்றாங்க. இப்போ என்ன நடக்குதுன்னா, இந்த மற்றதுக்கெல்லாம் நீங்கள் வந்து சர்டிஃபிகேட் வாங்கிடலாம். பங்களாதேஷில் வந்து நம்ம இடஒதுக்கீடுக்கும் அது நிறைய வித்தியாசம் இருக்குது. நம்ம இங்கே வந்து இடஒதுக்கீடு எப்படி கொடுக்குறாங்கன்னா, சாதியின் அடிப்படையில் கொடுக்குறாங்க. எஸ்சி எஸ்டி அப்படின்னு நம்ம பிரித்து கொடுக்குறோம். அது முழுக்க முஸ்லீம் கண்ட்ரின்றதுனால அங்கே ஜாதி கிடையாது, எல்லாருமே முஸ்லீம் தான். முஸ்லீம்ஸில் சாதி கிடையாது. அப்போ சாதி கிடையாதுன்றப்ப வெறுமனவ எல்லாருமே பொதுவான மக்களாக போயிடுறாங்க. அப்போ இங்கே இடஒதுக்கீடுன்றது வந்து எதுக்கு மட்டும் கொடுக்குறாங்கன்னா, சுதந்திர போராட்ட வீரர்கள்னு அவங்களோட வாரிசுகள்னு கொடுக்குறாங்க. இப்படி கொடுக்கும்போது 35% சொல்கிறப்போ என்ன பிரச்சனை ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு இடத்துல பிரச்சனை ஆகுது. இப்போ சுதந்திர போராட்ட வீரருக்கு தியாகி பென்ஷன் ஒன்று கொடுத்தா அவருக்கு கொடுக்கலாம், அதிகபட்சம் அவர் மனைவிக்கு கொடுக்கலாம், அவர் பையனுக்கும் கொடுன்னு சொல்ல முடியுமா? முறையாக இருக்காது. இல்லை, அவர் பையன் அப்புறம் அவர் பேர அப்படி கொடுத்துட்டே இருக்குன்னு சொல்ல முடியாது இல்லை. ஆனால் இந்த இடஒதுக்கீடு அப்படி வச்சிருக்கிறாங்க. அப்போ என்ன சிக்கல் ஆகுது, 1970 ஒருத்தர் போராட்டம் பண்ணவருக்கு அவர் பிள்ளை, அவர் பிள்ளையோட பிள்ளை, 3வது தலைமுறை 4வது தலைமுறைன்னு இடஒதுக்கீடு கொடுத்துக்கிட்டே இருக்காங்க, சரியா? இதுல இன்னொரு சிக்கல் என்ன வருதுன்னா, இப்போ காஸ்ட் சர்டிஃபிகேட்டு ரிலீஜியஸ் சர்டிஃபிகேட்டு இந்த எல்லாம் வாங்கணும்னா போய் ஜெனியூனாக வாங்கிடலாம். நீங்கள் இந்த ஒரு நீங்கள் முஸ்லீம் அப்படின்னு சொன்னால் இந்த ஜமாத்தில் போய் சேர்ந்த ஜமாத்தில் போய் வாங்கிட்டு வந்து இந்த ஜமாத்தை சேர்ந்தவர் இவர் அப்படின்னு கொடுத்தா முஸ்லீம் சர்டிஃபிகேட், இந்த திருச்சபையை சேர்ந்தவர் இவர் அப்படின்னு கொடுத்தா சர்டிஃபிகேட், ஹிந்துஸ்க்கு எந்த சர்டிஃபிகேட்டும் தேவையில்லை, இந்துன்னு சொன்னாலே இந்து தான். இப்படி இந்த சர்டிஃபிகேட்லாம் வாங்கிட முடியும். சுதந்திர போராட்ட வீரர்னு எப்படி வாங்குறது? இப்போ எப்படி இருக்குன்னா, உங்கள் அப்பா போராட்டம் பண்ணியிருப்பேன், நான் என்ன பண்ணுவேன், நேராக போயிட்டு அங்கிள் எங்கள் அப்பாவும் உங்கள் கூட தான் வந்தார், நீங்கள் கவனிக்கலாரு, அப்படியா வந்தாரா? ஏன்னா இவருக்கே வயசாகிருக்கும், ஒரு 70 வயசாயிருக்கும், அப்படியா வந்தாரா? ஆமாங்க, எங்கள் அப்பா உங்களை பற்றி எவ்வளோ சொல்லியிருக்காரு தெரியுமா, அவங்க கூடவே தான் போவேன்னு சொல்லுவார், நீங்கள் தான் அதிகமாக பேச மாட்டீங்கன்னு சொல்லுவார், அப்படி பண்ணி ஏதாவது கதையை விட்டு அவர்கிட்ட ஒரு அவர்கிட்ட ஒரு லெட்டர் விட்டு வாங்கிட்டு உங்கள் சுதந்திர போராட்ட வீரர் சர்டிஃபிகேட் அவருக்கு இருக்கும்ல, அது ஒரு ஜெராக்ஸையும் வாங்கி கொண்டு போய் தாசில்தார் ஆஃபீஸில் கொடுத்தாரா, எங்கள் அப்பா சுதந்திர போராட்ட வீரர்னு சர்டிஃபிகேட் வாங்கிடலாம். அப்போ இது மாதிரி டூப்ளிகேட் சர்டிஃபிகேட் நிறைய வருது. அப்போ உண்மையிலே சுதந்திர போராட்ட தியாகிகளோட வாரிசுகள் கிடையாது, அது உண்மையா இல்லையான்னு கண்டுபிடிக்க வாய்ப்பு வழி கிடையாது. அதுக்கான வழியும் இல்லை. செக் பண்ணுறதுக்கு என்ன வழி இருக்கு? கிராஸ் செக் பண்ண முடியாது. கிராஸ் செக் எப்படி பண்ணுவீங்க? எங்கள் அப்பா போராட்டம் பண்ணி செத்துட்டாருவா, இப்போ என்ன பண்ண சொல்கிறேன் அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லுவீங்க? அப்பான்னு சொன்னால் கூட பரவாயில்ல, எங்கள் தாத்தா அப்படின்னு சொன்னால் என்ன எங்கே போய் செக் பண்ணுறது? அப்போ இது எதுவுமே செக் பண்ண முடியலன்றப்ப மக்கள் மத்தியில் இது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக கிளம்புது. போன ஜூலை 21ஆம் தேதி அவங்க ஊர் சுப்ரீம் கோர்ட்டில் வந்து தீர்ப்பு என்ன சொல்லிட்டாங்க, ஆமாம் இது வந்து நேர்மையானது இல்லை, இதை எடுத்துருவோம், 35% கொடுக்கக்கூடாது, வெறும் 5% கொடுங்க போதும். ஏன்னா உயர் பதவிகள் முழுக்க 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 இந்த மாதிரி சுதந்திர போராட்ட வீரர்கள்னு சொன்னவங்கலாம் போய் தான் சேர்ந்துருக்காங்க. அட்மினிஸ்ட்ரேஷன் ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஐபிஎஸ் ஆஃபீஸர் எல்லா பதவிகளையும் அவங்க தான் இருக்கிறாங்க. அவங்க எல்லாருமே யாருக்கு சப்போர்ட்டான ஆளுங்கன்னா, ஹசீனா பேகம்க்கு சப்போர்ட்டான ஆளுங்க, அந்த மந்திரி சபையில் இருக்கிறவங்களும் அவங்களுக்கு சப்போர்ட்டான ஆளுங்க, இப்படி தான் எல்லாரும் இருக்காங்கன்றப்போ இவங்க மக்கள் போராட்டம் என்ன வருது, என்ன பிரச்சனை வருதுன்னா, நீங்கள் வந்து பொருளாதார வளர்ச்சி ஏற்பட்டால் மட்டும் பத்தாது, அந்த பொருளாதார வளர்ச்சி வந்து மக்களுக்கு பரவாயில்ல போய் சேரணும், அப்படி சேரலன்னா இப்படி தான் கலவரங்கள் வரும். ஒரே ஒரு அதானிக்கு மட்டும் காசு போச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ கடந்த 5 ஆண்டுகளில் பார்த்தா நிறைய கம்பெனிஸ் வந்து இந்த திருப்பூர் பெல்ட்லேருந்து பங்களாதேஷில் போய் மில்லு போட போயிட்டாங்க. ஏன்னா அங்கே லேபர் சீப்பு, ஜவுளி தொழில் ரொம்ப அதிகமாக போனவங்க இடம் இல்லை. இல்லை, இவங்க போனதுக்கு அப்புறம் தான் அது மேலே வந்துருக்கு. திருப்பூர்ந்து போன பிறகு தான். ஆமாம் ஆமாம். செய்திகள் எப்படி வருதுன்னா, ஜவுளி தொழில பங்களாதேஷ் தான் முன்னணியில் இருக்கின்ற மாதிரி. அது என்னன்னா, இவங்க இங்கேருந்து அங்கே போயிட்டாங்க, அசாம்ல இருந்தெல்லாம் இங்கே வராங்க வேலைக்கு. இவனை விட கம்மியான சம்பளத்துக்கு அங்கே கிடைக்குதுன்றப்ப அங்கே அவனை வெளிநாட்டுக்காரனை இங்கே கூட்டு வர முடியாது. அதனால ஃபேக்டரி அங்கே கொண்டு போயிருந்தா அங்கே கொண்டு போயிட்டாங்க. புரியுதுங்களா? இங்கே வந்து நம்ம லோக்கல் ஆளுக்கு ஒரு 25,000 ரூபா சம்பளம் கொடுக்கணும் அப்படின்னா, அசாம் ஊபியில இருந்து வர்ற பசங்களுக்கு 10,000 ரூபா கொடுத்தா போதும். பெங்காலில் போய் வங்காளதேசத்துலேயே போய் நீங்கள் ஃபேக்டரி போட்டிங்கன்னா 5,000 ரூபா சம்பளம் கொடுத்தாலே போதும். 5 மடங்கு கம்மியாக இருக்குன்றப்ப ஒரு பிரச்சனையும் இல்லை, போய் ஃபேக்ட்ரி அங்கேயே போட்டுருவோன்னா அங்கே போயிட்டாங்க.
அப்படிதான் அவங்க வந்து ஜவுளியில வந்து டெவலப் ஆனது. ஜவுளித்துறை டெவலப் ஆகுது, மக்களுக்கு வேலை கிடைக்கல. அவங்க பங்களாதேஷோட மொத்த பாப்புலேஷன் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 17 கோடி பேர். அந்த 17 கோடி பேர்ல 3 கோடி பேர் வந்து வேலை இல்லாம இருக்கிறாங்க. அது ஒரு பெரிய நம்பரா சார் அப்படின்னு நினைக்கலாம். நீங்க அதை வந்து 17 வந்து 3 பிரிக்கணும். மூணுல ஒரு பங்கு இவங்க வாங்கிட்டு இருக்க, இல்ல இல்ல 3 ஏன் பிரிக்கணும்னா, 3ல ஒரு பங்கு வந்து 15 வயசு கம்மியான ஆளுங்களா இருப்பாங்க, இன்னொரு 3ல ஒரு பங்கு வந்து 60 வயசுக்கு மேல இருக்கவங்க இருப்பாங்க. இடைப்பட்டவங்க ஒரு பகுதி, அவங்க தானே வேலைக்கு போறவங்க. அப்ப 17 18 ரவுண்டா வச்சுங்க, 6 6 6 பிரிங்க. 6 கோடி பேர்ல 3 கோடி பேருக்கு வேலை இல்ல. அப்புறம் எப்படி பொருளாதாரத்துல மேம்பாட்டு இடத்துல வந்திருக்காங்க? பொருளாதாரத்துல மேம்படுறதுன்னா அது ஜிடிபி கணக்கு. ஓகே, உற்பத்தி எவ்வளவு ஆச்சு அப்படின்றது. தனி மனிதர்கள்ட்ட காசு, வேலை கிடைக்கல, வேலை இருந்தா தானே அவன் வேலைக்கு போவான். புரியுதுங்களா? அவன் சொல்ற கணக்குல நீங்க கணக்கு 3 பிரிச்சீங்கன்னா, இது ஒரு 3 கோடி வேணாம், சின்ன வயசு பசங்க வந்து 2 கோடி இருக்காங்கன்னு வச்சுக்கிங்க, சாரி ஒரு 4 கோடி இருக்காங்கன்னு வச்சுக்கிங்க, வயசானவங்க ஒரு 3 கோடி இருக்காங்கன்னு வச்சுக்கிங்க, அந்த 7 கோடியை கழிச்சிட்டு மிச்சம் இருக்கிறது 10 கோடி. இந்த 10 கோடி பேர்ல பாதி பேர் பொம்பளைங்க, முஸ்லீம் நாடு, பொம்பளைங்களை வேலைக்கு அனுப்பிட்டாங்க. மிச்சம் 5 கோடி பேர், 5 கோடி பேர்ல 3 கோடி பேருக்கு வேலை இல்லை. அப்படின்னா புரிஞ்சுக்கிங்க, மிச்சம் வேலை பார்த்துக்கிட்டு இருக்க 2 கோடி பேர் யாரெல்லாம், எல்லாம் சுதந்திர போராட்ட தியாகின்னு பேர் வாங்கினவங்க. ஸோ இது வந்து எப்போதுமே பார்த்தீங்கன்னா, நீரோ மன்னன் கேள்விப்பட்டிருப்பீங்க, ரோமாபுரி பற்றி எரியும் போது ஃபிடில் வாசித்த நீரோ மன்னன் அப்படின்னு. அந்த காலத்திலேருந்து இப்போ லாஸ்டாக ராஜபக்சே வர நம்ம பார்க்குறோம். ஒரு சர்வாதிகார போக்குக்கு நம்ம போனோம்னா கடைசியில் மக்கள் விடாமலாம் அடித்து ஊற விட்டு துரத்திடுவாங்க அப்படின்னு. இந்த நீரோ மன்னனுக்கும் அதான் நடந்தது. பிரெஞ்சு புரட்சியிலையும் அந்த ராணியை வந்து அடிச்சு கொண்டாங்க. ஹிட்லரு பங்கர்ல போய் தானே சுட்டுக்கிட்டு சேர்த்தாரு, சதாம் ஹுசேன் போனாரு, இப்ப எத்தனையோ பேரை பாக்குறோம். வரலாறு நெடுக்க எங்கெல்லாம் மக்கள் ஒரு சர்வாதிகாரத்துக்கு போறாங்களோ அப்பெல்லாம் வந்து ஒரு கட்டத்துக்கு மேல மக்கள் புரட்சி வந்து மக்களே அவங்க அடிச்சு துரத்துறாங்க. 1 வருஷத்துக்கு முன்னாடிதான் இலங்கையில நடந்திருக்கு, இப்ப அடுத்தால வங்காளதேசத்துல நடக்குது. ஏன்னா இப்போ அவங்க கடந்த 1 மாசமா வந்து இன்டர்நெட் எல்லாத்தையும் கட் பண்ணிட்டாங்க. இன்டர்நெட் இருந்தால் தானே சோசியல் மீடியாவில், அவங்க மொபைல் நெட்ஒர்க் தான் கட் பண்ணோம். இன்டர்நெட் அதாவது லோக்கல் கீழே போகிற லேண்ட்லாம் நான் கட் பண்ணுற மாதிரி தான் சொல்கிறாங்க. அதாவது இன்டர்நெட் கிடையாது, இந்த யுகத்தில் இன்டர்நெட் இல்லாமல் நீங்கள் வந்து எதுவுமே கம்யூனிகேட் பண்ண முடியாது. ஃபோன் பேசி எத்தனை பேர்கிட்ட ஃபோனில் பேசுவீங்க, இன்டர்நெட்டை கட் பண்ணிட்டீங்க. ஏகப்பட்ட மக்கள் மேலே பயங்கர போலீஸ் அண்ட் மிலிட்ரி எக்ஸஸ், அத்துமீறல்லாம் நடந்திருக்கு. ஸோ இது எல்லாம் சேர்ந்து பூதாகரமாக வெடித்து 5ஆம் தேதி என்ன பண்ணிட்டாங்க, எல்லாம் பிரதமர் வீட்டுக்குள்ளே பூந்துட்டாங்க. ஒரு 10,000 அதாவது 10-20,000 மேலே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோ பேர் வராங்கன்னு மிலிட்ரியே என்ன சொல்லிட்டாங்க, கூப்பிட்டு நீங்கள் இருந்தீங்கன்னா உங்கள் உயிருக்கு எங்களால் பாதுகாப்பு கொடுக்க முடியாது, எவ்வளோ பேரை சுட்டுக்கொள்ள முடியும், ஒரு 500 பேர் வந்தாங்கன்னா கூட 500 பேரை சுட்டுக்கொண்டாலே அது பெரிய நியூஸ் ஆகிடும். ஏற்கனவே 300 பேர் இறந்துருக்காங்க, இறந்துருக்கிறாங்க. அப்போ இது ஒன்றும் பண்ண முடியாது, நீங்கள் இதை பேசாமல் தப்பிச்சு போயிடுங்க அப்படின்னு சொன்னோடனே அவங்க அங்கேருந்து தப்பிச்சு வந்துட்டாங்க. அங்கேருந்து அகர்தலா வந்திருக்காங்க, அகர்தலாலேருந்து டெல்லி வந்திருக்காங்க. இப்போ எங்கே இருக்காங்கன்னு தெரில, டெல்லியிலேயே இருக்காங்களா இல்லை லண்டன் போயிட்டாங்களா அப்படின்னு தெரில. பேச்சுவார்த்தை நடத்த போயிடுவாங்க, அவங்க பேச்சுவார்த்தைக்கெல்லாம் அங்கே வேலையே கிடையாது. இவங்க வந்து முதல்ல கேட்டிருக்காங்க அந்த மிலிட்ரியில், நான் வேணா டிவியில் அப்பியர் ஆகி பேசவா அப்படின்னு. அதுக்கெல்லாம் இப்போ டைம் இல்லை, இல்லை அவங்க அனுமதி கொடுத்ததா சொல்கிறாங்க, 45 நிமிஷமே தான் அனுமதி கொடுத்துருக்காங்கன்றாங்க. அவங்க சொன்னது என்ன சொல்லி, இவங்க கேட்டிருக்காங்க கேட்டு, ஆனால் மிலிட்ரி என்ன சொல்லிடுச்சுன்னா, நீங்கள் பேசி முடிக்கிற வரை அவங்க பொறுப்பாங்களான்னு தெரியாது. நீங்கள் மாபா சேர்ந்துட்டாங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. அந்த மாப் மென்டாலிட்டது வந்து ஒரு பெரிய மோசமான ஒரு விஷயம், என்ன நடக்கும்னே யாராலையும் சொல்ல முடியாது. அப்புறம் 5 மிலிட்ரியே அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஏற்கனவே நம்ம பார்த்தோம் இலங்கையில வந்து அந்த அதிபர் மாளிகைக்குள்ளெல்லாம் போய் எல்லாம் அங்கே சமைச்செல்லாம் சாப்பிட்டாங்க. சின்ன பின் சார்ஜர் இல்லைன்னு சொல்லி இன்ஸ்டாகிராம் ரொம்ப ட்ரெண்ட் ஆச்சு சார். ராஜபக்சேவுடைய இன்ஸ்டாகிராம்லேயே வந்து மெசேஜ் அனுப்புறாங்க, சின்ன பின் சார்ஜர் வச்சுட்டு போக மாட்டீங்களான்ற மாதிரி. ஸோ அந்த மாதிரி வந்து இங்கேயும் அதே தான் நடந்திருக்கு, இங்கே அதிபர் அங்கே பிரதமர், அவ்வளோதான் வித்தியாசம். மொத்தத்தில் ஒரு சின்ன சிம்பிள் விஷயம் என்னென்னா, நீங்கள் மக்கள் விரோத போக்கில் நடந்து கொண்டு சர்வாதிகார போக்கில் நடந்துக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே மக்கள் பொறுமையை அளந்துருவாங்க. சார் இந்த விவகாரத்தில் இதுக்கு பின்னாடி மக்கள் மட்டும் கிடையாது, அதாவது போராடின அந்த போராட்ட குழு மட்டும் கிடையாது, அந்த நாட்டினுடைய இராணுவமே பின்னாடி செயல்படுதுன்ற மாதிரி சொல்கிறாங்களா, அது உண்மைதானா? இல்லை, இராணுவம் வந்து பெருசாக அந்த மாதிரிலாம் எதுவும் செயல்படலை. அதாவது 70களில் இராணுவம் வந்து பண்ண அட்டகாசங்கள்லாம் வேற. இப்போ அந்த மாதிரிலாம் அவங்க அதோட நீச்சி இருக்குதான் செய்யுன்ற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை, இப்போ அந்த மாதிரிலாம் அவங்க எதுவுமே கிடையாது. அவங்களுக்கு பெரிய கோபம் என்னென்னா, இந்த 2024 எலெக்ஷனில் தான் இப்போ ஜெயிக்கிறாங்க அவங்க. ஜனவரியில் ஜெயிச்ச தேர்தலில் இந்தியாவோட உளவுத்துறை வந்து உள்ளே பூந்து ஏதோ பண்ணிட்டாங்க, அதனால தான் வந்து இவங்க ஜெயிச்சாங்க. அது சாத்தியம் இருக்கா?
சாத்தியம் இருக்கா இல்லையான்றது இன்னும் நமக்கு தெரியாது. அப்படி ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படுது. அந்த அங்கே வந்து ஆன்டி இந்தியன் ரிபல்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு புரட்சி குழு வேற இருக்கு, சரியா? அதாவது அங்கே இஸ்லாமியர்கள் இல்லை, இஸ்லாமியர்கள் இந்துக்கள் எல்லாருமே வந்து அவங்க அந்த அம்மா மேலே கோபமாக தான் இருந்தாங்க. ஏன்னா மக்களுக்கு எதுவும் கிடைக்கல, பணக்காரர்கள் மேலும் பணக்காரர்கள் ஆகிறார்கள். அந்த கோபம் வெடிக்க தான் செய்யும். கோபம் வெடித்ததின் காரணமாக தான் வேற வழி இல்லாமல் இவர் நாட்டை விட்டே போக வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு வரும். 15 ஆண்டுகள் தொடர்ந்து பிரதமராக இருந்துவிட்டு இவர் வேற தங்கறதுக்கு இடம் இல்லாமல் சுற்றுவாங்க. இல்லை, நீங்கள் சொன்ன மாதிரி மக்கள் மேலே வந்து அந்த கொடுங்கோல் ஆட்சி நடத்தும் பொழுது இவங்க கோபம் வர்றது ஓகே தான். என்ன சொல்றாங்கன்னா 20 ஆண்டுகளில் 2.5 கோடி மக்கள் வந்து வறுமையிலேருந்து மீண்டு இருக்கிறதாவும் புள்ளி வரும் சொல்றாங்க. இது பிபிசி விட தரவரிக்கை தான் சொல்லுது. இல்லை இல்லை, இது வந்து தவறான ஒரு செய்தியாக இருக்கும். இருக்கிற செய்தி, உண்மையான செய்தி என்னன்னா 3 கோடி பேருக்கு மேல வேலை இல்லாம இருக்கிறாங்கன்றதுதான் அங்க இருந்து 20 வருஷத்தை கணக்கு பண்ணி சொல்றாங்க. இல்ல, 20 வருஷத்தை கணக்கு போட்டாலுமே பங்களாதேஷ் வந்து எப்போதுமே கொஞ்சம் ஒரு பின்தங்கிய நாடாதான் இருந்திருக்கு. அப்படி கணக்கு பார்க்கும்போது இந்த வேலை வாய்ப்புன்றது வந்து ஒரு பெரிய வேலை வாய்ப்பாக நம்ம பார்க்க முடியாது. ஏன்னா பங்களாதேஷ்ல இருந்து தப்பிச்சு அசாம் போயிடுவாங்க. அசாம்ல இருந்துகிட்டு கல்கத்தால போய் எப்படியாவது யாரையா பிடிச்சி ரேஷன் கார்டு வாங்கிட்டு எப்படியா வேலை செஞ்சு ஆளை பணத்தை கொடுத்து கொடுத்து பொண்டாட்டி பிள்ளையெல்லாம் அங்கேருந்து இங்கே கூட்டு வர வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க. பங்களாதேஷில் இருக்கிறதுக்கே பிடிக்காம தான் ஓடி வராங்க. ஏன் இருக்க இப்போ நம்ம இங்கேருந்து போயிடுவோமா ஈஸியாக? தாய்மண் விட்டு ஏன், தாய்மண் இல்லை, இப்போ சொந்த ஊரை விட்டு வந்துடுவோம். ஏன் சொந்த ஊரை விட்டு வரோம்? அந்த ஊரில் பொழப்புக்கு வழி இல்லைன்றதுனால தான். அவனுக்கு அந்த நாட்டிலே பொழப்புக்கு வழி இல்லைன்னு சொல்றது தான் வேறு நாட்டுக்கு போகிறான். புரியுதுங்களா? ஒரு இமிகிரண்ட்டாக அவன் வந்து இன்னொரு நாட்டுக்கு போகிறதுக்கு பங்களாதேஷில் வந்து பெரிய கலவரமோ இன அழிப்பு அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. அப்போ வேற எதுக்காக வர்றான்? வறுமையின் காரணமாக தான் வரான். வறுமையின் காரணமாக தான் வேற ஒரு நாட்டுக்கு போகிறான். ஸோ அப்படி இருக்கும்போது தொடர்ச்சியான வறுமை இருந்துக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லும்போது எல்லாரும் சொல்லும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த நாட்டை வளர்ச்சி பாதையில் அவங்க கொண்டு போயிட்டாங்க அப்படின்னு. வளர்ச்சி பாதையில் போகுதுன்றது வந்து பண வரவு உள்ள வருது, ஆனால் அது ஒரே ஒரு முதலாளிக்கு மட்டும்தானே போகுது, மக்களுக்கு போய் சேரலைல்ல. இப்போ நான் ஒன்று கேட்குறேன், ஒரு ஃபேக்ட்ரி வந்து சென்னையில் உருவாக்குறாங்க. அந்த ஃபேக்ட்ரியில் வந்து வருஷத்துக்கு டர்ன் ஓவர் வந்து 2000 கோடி ரூபாய்க்கு உற்பத்தி அப்படின்னு சொன்னால் கேட்குறதுக்கு நல்லாயிருக்கும். பரவாயில்லப்பா, சென்னையில் 2000 கோடி ரூபா வருஷத்துக்கு உற்பத்தி பண்ணுது, ஆனால் அது ஃபுல்லாக ஆட்டோமேட்டட் இண்டஸ்ட்ரி, யாருமே வேலைக்கு எடுக்கல அப்படின்னா? இப்போ யார்கிட்ட போகுதுன்ற மாதிரி கேள்வி வரும். வேலைக்கே ஆள் தேவையில்லை, செக்யூரிட்டிக்கு மட்டும் 4 பேர் இருந்தால் போதும். அதுவே பேக்கிங் வேற பண்ணி வண்டியில் ஏற்றி அமுச்சிடும் அப்படின்னு சொன்னால் அப்போ அங்கே வேலை வாய்ப்பே இல்லைன்னா என்ன பண்ண முடியும்? அந்த ஃபேக்ட்ரியால் யாருக்கு பிரயோஜனம்? அந்த மாதிரி ஒரு வளர்ச்சி தான் இங்கே நடந்திருக்கு. நாட்டோட உற்பத்தி திறன் அதிகரிச்சிருச்சு, ஆனால் மக்களுக்கு பணம் கையில் கிடைக்கல. அப்போ மக்களுக்கு பணம் கிடைக்கலன்னா அந்த வளர்ச்சி வந்து வளர்ச்சியிலேயே சேர்க்க முடியாது. இப்போ இராணுவ ஆட்சி அமல்படுத்தப்பட்டிருக்கு, இப்போ இவங்களோட ஃபியூச்சர் என்னவா இருக்கும் சார்? மறுபடியும் எலெக்ஷன் வரும், ரீஎலெக்ஷன் கண்டக்ட் பண்ணுவாங்க, மறுபடியும் எலெக்ஷன் வரும். ஏன்னா தொடர்ந்து ஒரு இடத்துல இராணுவ ஆட்சியை நடத்த முடியாது. நடத்துகிற அளவுக்கு அங்கே ஒரு கரிஷ்மேட்டிக் ஃபிகர்லாம் யாரும் இல்லை, கவர்ச்சிகரமான ஒரு இராணுவ தலைவர் அந்த மாதிரிலாம் யாரும் கிடையாது. அப்படி யாராவது இருந்தாங்கன்னா கொஞ்சம் நாளைக்கு இராணுவ ஆட்சி நீடிக்கும். இப்போதைக்கு இராணுவ ஆட்சி மேபி கொஞ்சம் கலாட்டா குறையலைன்னா எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ணுவாங்க, அதுக்கப்புறமா கொஞ்சம் கூல்டவுன் ஆனவுடனே மறுபடியும் அப்படியே எலெக்ஷன் வரும். இந்த சப்ஜெக்டில் நான் இறுதியாக இந்த கேள்வி கேட்குறேன், இந்த விஷயத்துலேருந்து, இந்த வங்காள தேசம் நீங்கள் பார்க்குற விஷயத்துலேருந்து இந்தியா என்ன சார்? இந்தியா என்ன கற்றுக்கணும்? இந்தியா மட்டும் இல்லை, எல்லா நாட்டுக்காரங்களும் கற்றுக்க வேண்டியது தான். மக்கள் நலனை போய் நோக்கி சிந்திச்சா அவங்க தலைவராக இருக்க முடியும். தன்னலம் தனக்கு மட்டும் அதிகாரம் வேணுன்ற மாதிரி யோசிச்சாங்கன்னா இவங்க மாதிரி ஓட வேண்டியது தான். பல விஷயங்களை குறித்து எங்களோட பகிர்ந்துருக்கீங்க சார், ரொம்ப நன்றி. நன்றி.